அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும்போது சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம், இந்தளவுக்கு வரும்ன்றது தெரியாது. எல்லா படமும் ஆரம்பிக்கும்போது அப்படி தான் இருக்கும். இது போக போக இதோடைய திரைக்கதை எல்லாமே வந்து டீமோட ஹெல்ப் இல்லாமல் இந்தளவுக்கு வந்திருக்காது. அதனால் நான் பாப்ஸ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட கேமராமேனு மியூசிக்கு எல்லாமே நாங்கள் ஒரு 2-3 மந்த்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது, ஆனால் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல, ரொம்ப டைம் எடுத்திருக்கு. அந்த டைமுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ப்ரொடியூசர் இதை எடுத்து பண்ணுறது, ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம், இது இந்தளவுக்கு பெருசாக கொண்டு வர்றது ஒரு கரெக்டான ஆள்கிட்ட போனால் மட்டும்தான் அது வெளியே வரும். அதனால் நான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேரரசர் சார் அவரோட இங்கே ஸ்டேஜில் நிற்கிறதே பெரிய விஷயம், ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஆரம்பித்த படம் தான் இது எல்லாமே. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிய டீமோடு வர்றது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் 2 பேர் மட்டுமே எடிட்டிங்கில் உட்காந்துருப்போம், மற்ற கேஸ்ட்டுக்கு யாருக்குமே தெரியாது எடிட்டர் அப்படின்றது. நிறைய மேடைகளை வந்து எடிட்டர் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில் இருந்தளவுக்கு வந்து ஸ்பீச் கொடுப்பாங்களான்னு தெரில. எனக்கு அந்த விஷயத்தில் இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதுக்கு நான் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், முக்கியமாக ப்ரொடியூசருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாப்ஸ் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்தளவுக்கு கொண்டு வந்ததுக்கு, தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாப் சாருக்கு ரொம்ப நன்றி, அவர் தான் இந்த சான்ஸ் கொடுத்தாரு. எடிட்டர் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெருசாக வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இப்படி தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுறது. தேங்க்யூ பாப் சார், தேங்க்யூ சார். அவ்வளோ முதல்ல சார்லஸ் தானா, அவர்களுக்கு வணக்கம். அவர் தான் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தினார். பாப் சார் ரொம்ப நன்றி, டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மித்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படமும் பேர் கேட்கும்போதே இரவின் கண்கள், இரவுக்கு எப்படி கண்கள், நல்ல வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கும் படமும் மிரட்டலாம், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையில் அமைந்திருக்கும் எல்லா பெரியவங்க, என் சக நடிகர்கள், என் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அப்புறம் ஊடகத்துலேருந்து வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் இரவின் கண்கள், முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கதையை உருவாக்குனவருக்கு. ஒரு வித்தியாசமான கதை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பிரயோகம் படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்கார் ரைட்டர். இந்த படத்தை பாப் சுரேஷ் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்ஸ் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த கலை உலகத்தில் நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஒர்க்ட் இன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபார் நாளை இயக்குனர். சீசன் ஃபைவ்ல வந்து நம்ம டீமுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆடும், லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். இப்படி ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு கிடச்சிது இந்த இரவின் கண்கள். நீங்கள் எல்லோரும் 5ஆம் தேதி, ஐ மீன் 5th of March, ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட். ஏப்ரல் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இந்த தியேட்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் டிக்னிட்டரிஸ் ஹூ கம் ஹியர் டு விஷஸ் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அண்ட் ஹீரோ பாப் சுரேஷ் சாருக்கும், ப்ரொடியூசர் பிரதாப் சாருக்கும், அப்புறம் ஹரி உத்ரா சாருக்கும் நன்றி. படம் ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர், அந்த கதையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா எனக்கு ஒரே ஏஐ டூல்ஸ் எந்தளவுக்கு ஒரு ஹியூமனை வந்துட்டு ஹேக் பண்ணும் அப்படின் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது ஷார்ட்டுக்குள்ளவே, ரொம்ப அழகாக திரைக்கதை, ஒரு கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி அண்ட் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வர 5th ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
படம் உண்மையே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நாளை மீன்ஸ் ஃப்யூச்சரில் இந்த ஏஐ நம்மளை என்ன பண்ணுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக ப்ரெடிக்ஷன் பண்ணி காட்டிட்டாங்க ஹோல் டீம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் டாலி ஐஸ்வர்யா பேசுகிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு கிடச்சிருக்கு. எப்போவுமே அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு. ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் வந்தேன். அண்ட் மெயின் ரீசன் ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஷுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார். டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்லணும். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம். அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் ஐ மீன் யா பிரதாப் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் ஏப்ரல் 5th கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கண்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்டிஸ்டோட நடிப்பு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக வந்து இந்த மீடியா ப்ரெஸ் எல்லாருமே ஆதரவத்தை வந்து ஒத்துழைக்கணும். எனக்கு இதில் சின்ன ஒரு நடிப்புக்கு வாய்ப்பு கொடுத்த பாப்சுரிய சாருக்கு ரொம்ப நன்றி, கிரி சாருக்கு ரொம்ப நன்றி, பாலா சுப்ரமணி சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவின் கண்கள் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று, இந்த படம் வந்து தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களையும் வரவேற்று, மற்றும் இந்த படத்தை வெளியிட உள்ள ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி அவர்களையும், பிஆர்ஓ புவன் அவர்களையும், ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த ஒரு படத்தை மக்களாகிய நீங்கள் எல்லோரும் திரையில் பார்க்க வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய சின்ன சின்ன தயாரிப்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக வேண்டுங்க. பெரிய படத்தவே போய் எல்லாரும் திரையில் பார்க்குறோம், எல்லாம் சின்ன படம் தான் ஓடிடியில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காதிங்க. எல்லாரும் புதிய தயாரிப்பாளரை வரவேறுங்க, அப்போ தான் நாங்களும் பெரிய பெரிய படங்களை வந்து எடுக்க முடியும். ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இப்படத்தை திரையில் பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பெரும் போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் ஆக்சுவலாக இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதில் வந்து பெரும்பான்மையான பங்கு இயக்குனர் நண்பர் நடிகர் பாப் சுரேஷ் அவர்களுக்கு சேரும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு, அதுவும் தம்பி ஜித்தின் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள், இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, மிக குறிப்பாக அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார், பேரர் சார், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் நடிகைகள், இறைவன் கண்கள் பாப் சுரேஷ் ப்ரோ வந்து எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பரானார். நான் அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார், கூட சீக்கிரம் அது நடக்க போகுது கண்டிப்பாக. அது என்ன கதை என்ன ப்ரொடக்ஷன் நாங்கள் சொல்ல முடியாது, வெளியிட முடியாத தகவல், ஏன்னா சினிமா தான் வெளியிடணும். அவர்கிட்ட நான் அதை பெர்மிஷன் வாங்க நான் நீங்கள் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப் சுரேஷ் ப்ரோ சொன்னார் இந்த விஷயங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சில வருடங்கள் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்கெல்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஏன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க. அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ மஞ்சுமெல் பாய்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் வராங்க. ஸோ தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும்,
நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படம் உள்ளே வரணும், ஆட்டோமேட்டிக்காக அது மூட்டாக்க மாறினா மட்டும்தான் எனக்கு வந்து சினிமா நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வரணும், அந்த படத்துக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையில் பாப் சுரேஷ் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, கதைகள் சொல்கிற விதம்னு ஒரு விஷயம், சில பேர் கதை நல்லா சொல்லுவாங்க, அது எடுக்க வராது சில பேருக்கு. ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே சொல்கிற விஷயத்துல வந்து உண்மையால் ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லாங்கன்னா ஈஸியாக சொல்லுவார். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன கதையை வந்து காஃபி டேயில் தான் மீட் பண்ணோம். ரெண்டு மணி நேரம் நான் சிரிச்சுட்டே இருந்தேன் கதையை. எக்ஸ்ட்ராடினரி கதை சொன்னார். ஸோ அவர் சொன்னார், இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் பிரதர். அப்படின்னு சொன்னால் முதல் படம் அதுதானே பிரதர், இல்லை இதை படமாக ரிலீஸ் ஆகி படமாக வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதுதான் பிரதர், எப்பவுமே நேரங்காலம் லக்குன்னு ஒரு விஷயம் சினிமாவில். நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவீங்க, அது தானாக ஒரு விஷயத்த உங்களை தள்ளிட்டு கொண்டு வரும். ஸோ ரொம்ப அது இறைவன் கண்களுக்கு அமையட்டும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய பிரதாப் சார் மாதிரி நிறைய பேர் வரணும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இவங்க தனியாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தள்ள முடியாமல் இன்னொருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும், ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும். ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்டில் எடுத்திருக்காரு. அண்ட் ஏஐ வந்து இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இந்த கதையை வந்து ஒரு வருஷம் முடிய யோசிச்சிருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும் பாப் சுரேஷ் பிரவும். ரொம்ப வாழ்த்துக்கள். வர ஏப்ரல் 5ஆம் தேதி நான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன், இந்த படம் நல்லபடியாக வரணும். நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கணும். பிரதாப் சாருக்கு ஓவர்டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மற்றும் ஐஸ்வர்யா நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு லேட்டாக தான் சொன்னாங்க நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வரணும், அதுமாதிரி பாப்பா என்னை கூப்பிட்டுட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பல வருஷமாக வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோயினா. ஸோ எல்லாருமே ஒரு எஃபர்ட்டை எடுத்து ஒரு விஷயம் நடக்கட்டும். ஸோ நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். வாழ்த்து நன்றி, அன்பேஷம், தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்சடு ஃபீலிங்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பவான்களான உதயகுமார் சார், பேரஸ் சார், பிரஜன் ப்ரோ. ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேரஸ் சாரும் உதயகுமார் சாரும் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம். பிரஜன் ப்ரோலாம் வந்து விஜய் டிவி மூலியமாக சினிமாவுக்கு போகலாமா, இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் நினைக்கிறேன். ஸோ பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் பிரஜன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம், அப்புறம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை, இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு. பிரதாப் சார் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணணும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து நான் ஹரி உத்ரா சார்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன், பட் வேறு லெவலில் இருக்குது. அது பேசின எல்லாருக்கும், எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கும். அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பதபதக்கிலே இருந்திருப்பாங்க, ஒரு டென்ஷன்லேயே இருந்திருப்பாங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை பற்றி சொல்லதாக இருந்தால் இட்ஸ் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். நடித்த எல்லாருமே, ஐ மீன் டாலியாக இருக்கட்டும், கிரிசாராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் பாலசுப்ரமணிய ரைட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஜெனித், ஈவன் செல்வா, எல்லாரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும், சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதான், அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும், அப்புறம் மக்கள் நீங்கள்லாம் பார்த்து தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.